வணக்கம். இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற சிறுகதையோட தலைப்பு அறிவுக்கு அப்பால். இந்த கதையை எழுதியவர் கோமதி சுப்பிரமணியம் அவர்கள். வாங்க நேராக கதைக்குள்ளே போயிடலாம். வேதனை தாங்காத வானம் இடிந்ததும் படபடவென வெடித்தும் தன் கோபத்தை கொட்டி கொண்டிருந்தது. மூடி கவிழ்ந்த இருள் மேகங்கள் மழையாக பூமியில் பொழிந்து கொண்டிருந்தது. உட்புறம் வெளிப்புறம் என பாகுபாடற்ற தன்மையிலே வீட்டுக்குள்ளும் வருண பகவானின் கருணை கூரை வழியாகவும் முற்றத்தின் வழியாகவும் பொங்கி கொண்டிருந்தது. ஒரே பொருள் ஒரே சமயத்தில் சிலருக்கு அவசியமாகவும் சிலருக்கு அவசியமற்ற தன்மையாகவும் சிலருக்கு வேதனையும் வெறுப்பையும் தரக்கூடியதாகவும் அமைந்து விடுகிறது. சாப்பாட்டுக்காரி வருவதற்குள் சமையலை முடித்து அடுக்கி கொடுத்து விட வேண்டும் என்ற பரபரப்பில் சமையலை முடித்து கொண்டிருந்த தேவானைக்கு வீட்டுக்கு வெளியே மட்டும் பொழிந்து செழுமையை சேர்க்க வேண்டிய மழை நீர் வீட்டுக்குள்ளும் வடிந்து வேதனை தருவதை தாங்க மாட்டாது குமுறி கொண்டிருந்தாள். அடுப்பிலே காயும் சட்டியிலே வானத்திலிருந்து வடியும் நீர் சொட்டுகள் கூரையின் மறைச்சலையும் தாண்டி நேரடியாக எண்ணெயில் தெரித்து கர் கர் என புகை கிளப்பி கொண்டிருந்தது. கடுகு பொறிவதற்கு பதிலாக தாயாரின் வார்த்தைகள் புரியப்படுவதை பொருட்படுத்தாது கலா 3 வயது அழகு பதுமை வாசற்படி நடையில் அமர்ந்தவாறு எண்ணெய் சட்டியின் ஜால ஓசையை ரசித்து மகிழ்ந்து கொண்டிருந்தாள். அகல திறந்து விழித்த கண்களுக்குள் வானத்து நீளமெல்லாம் வந்து கவிந்த பளபளப்பு. சர் சர் ரென குமுத வாயினின்றும் ஓசை எழுப்பி எதிரொலி தந்து கொண்டிருந்த மகளை எதிர்த்து எரித்து விடுவது போல் நோக்கினாள் தேவானை. கலா, உனக்கு எத்தனை தரம் சொல்வது, வேலை செய்யும் போது தொந்தரவு தரக்கூடாதென்று. அடுப்பை விட்டு அப்பாலை நகர், எண்ணெய் துளி மேலே தெரிச்சிடப் போகுது என்று அதட்டினாள். தாயாரின் அதட்டலுக்கு பயந்த கலா சற்றே பின்புறம் நகர்ந்தவாறு மீண்டும் தீச்சட்டியின் ஓசையில் மூழ்கிவிட்டாள். எரிகிற தீயை முன்னெழுத்துவிட்டு கணல் நிறைந்த அடுப்பை துணியின் துணையோடு இரு கைகளாலும் அணைத்து பிடித்து சற்று தள்ளி வைத்து வருணனின் அட்டகாசத்தில் அகப்படாத இடமாக தேடி சமையலை தொடர்ந்தாள் தேவானை. சட்டியின் சத்தம் அடங்கியது. வேடிக்கை பார்த்த விளையாட்டுணர்ச்சியும் ஒடுங்கிவிடவே கலாவால் பொறுக்க முடியவில்லை. அம்மா, அடுப்பை முன்ன இடத்திலேயே வையுமா, சத்தம் நல்லா இருக்கு. குழந்தைகளின் விசித்திர போக்கை பற்றி அவர்கள் மன எண்ணங்களை பற்றி புரியாதவளல்ல தேவானை. கலாவின் ரசனை உணர்ச்சி வளர்வதற்கே காரணமானவள் தேவானை தான். குழந்தை பருவத்திலேயே எல்லாவித அறிவையும் புகுத்து வளர்க்க வேண்டும் என்ற கருத்தோடு தன் பெண்ணை வளர்த்து அவளது விளையாட்டு போக்கையும் வளர்த்தவள் தேவானை. இன்று இருந்த பரபரப்பில் தேவானையால் குழந்தையின் சுட்டித்தனத்தை அவளது ரசிக மனதின் குறும்புத்தனத்தை தாங்கக்கூடியவளாக இல்லை. கலா, முன்கட்டு பக்கம் போ, 2 கெட்டா நேரத்தில் என்னை தொந்தரவு செய்யாதே என கடிந்து பிடிவாதமாக முன்கட்டு பக்கம் அனுப்பி வைத்தாள். வெளியே வீசிய சுழற்காற்றின் வேகம் கூரை வழியாகவும் முழுதும் மூட முடியாத நிலையிலுள்ள ஜன்னல் கதவுகளின் வழியாகவும் பாய்ந்து நெருப்பை சீராக எரிய விடாது ஏற்படுத்திய தொல்லைகளையும் மீறி சமையலை ஒருவாறு முடித்து விட்டாள் தேவானை. கலா, கலாக்கண்ணு, ரேலியிலே கவிழ்ந்து வைத்திருக்கும் பாத்திரங்களை எடுத்து வாமா. அம்மா, தொடச்சி தருவேனாம். நீ அப்பாவுக்கு சாதம் எடுத்து வைப்பியாம். சாதத்தை தட்டத்தில் எடுத்து ஆறவிட்டு கொண்டே தன் பெண்ணுக்கு குரல் கொடுத்தாள். குரல் கொடுத்த 2 நிமிஷங்களுக்கெல்லாம் அடுக்கு பாத்திரம் கலகலக்கும். 2-3 ஒன்றன்மேல் ஒன்றாக இருக்கையினாலும் ஏந்தி பிடித்து அன்ன போல் அழகு நடை போடும் கலாவின் நிழல் வரவே இல்லை. கலா, கலா, பதிலே இல்லை. அடி கலா, அதற்கும் பதிலில்லை. சாம்பாரை சாதத்தோடு கலந்து கிளறி கொண்டிருந்த கரண்டியை தட்டத்தில் வைத்துவிட்டு அவளை முன்புறம் வந்தாள். தாழ்வாரத்து ஈர சதசதப்பில் குழந்தை நடக்க வேண்டாம், சமத்தாக இரு என்று குழந்தையிடம் சொல்லிவிட்டு பாத்திரத்தையும் தானே எடுத்து வந்துவிட முன்புறம் வந்தாள். கலா, வானத்து இடியோசையும் மீறி எழுந்த தாயாரின் குரலோசையை கலா கேட்கவே இல்லை. வானமும் வையமும் ஒன்றாயினையும் கம்பி சரங்களுக்கு ஊடாக நின்று ஊசியாய் துளைக்கும் குளிரின் வெடவெடப்பையும் மறந்து ஓடும் முற்றத்து மழை நீரின் அடுக்கடுக்காய் கப்பல்களை மிதக்க விட்டு கொண்டிருந்தாள். கலா, அடிநாசக்காரி, தாயாரின் குரல் லேசாக காதில் விழுந்திருக்க வேண்டும். சடக்கென திரும்பி ஓடி வந்து ஈரம் சொட்ட சொட்ட தாயின் காலை கட்டி கொண்டாள். அம்மா, இனிமே போக மாட்டேம்மா, இனிமே போவே மாட்டேம்மா. கோபக்கணல் சிந்திய தாயின் கண் பார்வை கஞ்சி அவள் கால் முட்டுக்குள்ளேயே தலையை பதித்தவாறு, என்னோட எல்லா கப்பலிலும் நிறைய பொருள் ஏற்றி அனுப்பியிருக்கேம்மா, நிறைய நிறைய,
ரொம்ப ரொம்ப லாபம் வரும். தாழை மடலொத்த தன் இரு கரங்களையும் நீட்டி தனக்கு வரப்போகும் லாபத்தை அளந்து காட்டினாள். தாயின் உள்ளத்தை கனிந்து கொண்டிருந்த சினத்தை அன்பாய் கனிய செய்ய பேசிய பேச்சுகள் இது. வயதுக்கு அதிகமாக அறிவை பெற்றவள் என் குழந்தை என்று தேவானையின் கணவர் அடிக்கடி பெருமையாய் பேசுவார். தேவானையும் அதை ஏற்று மகிழ்ந்து அறிவை பெற்று தந்த பெருமையில் பூரித்த நாட்களும் உண்டு. ஆனால் அறிவு அத்தனையும் இப்படி விஷமமாகவும் விளையாட்டு அத்தனையும் வேதனையுமாக முடிந்தால் எத்தனை நாளைக்குத்தான் பொறுப்பது? அறிவின் வளர்ச்சிக்குத்தான் ஒரு வரமுறை வேண்டாமா? எல்லை காணாத வளர்ச்சி எல்லையில்லாத துன்பங்களை அல்லவா தருகிறது? இப்படியே விட்டு கொண்டிருந்தால் இவள் தொல்லையை சமாளிக்கும் பொறுப்பே பெரும் சுமையாக முடிந்துவிடும் போலிருக்கிறதே. காலை சுற்றிய பாம்பை உதறி எறிவதை போல் குழந்தையின் தளிர்கரத்தை பற்றி எறிந்தாள். மழையில் நனைந்த ஈரமும் தாயாரின் கோபமும் தாளமாட்டாத தளிர்மேனி வடவடத்தது. மழையிலை நனைந்துவிட்ட அழகு சப்பரம் அசைந்து நடந்து கொடி கயிற்றில் தொங்கிய துண்டை எடுக்க உண்ணி உண்ணி குதித்தது. அவள் அப்படி குதித்த போதெல்லாம் தலையிலும் உடம்பிலும் நிறைந்து நின்ற நீர் பூச்சிதறலாக சுற்றிலும் தெரித்தது. மற்றொரு சந்தர்ப்பமாக இருந்தால் அந்த அழகு காட்சியின் ரசனையிலே மனம் நெகிழ்ந்து போவாள் தேவானை. ஆனால் அன்று காலையில்தான் அவள் கணவர் தேவானைக்கு குழந்தையை வளர்க்க தெரியவில்லை என்று குறை கூறியிருந்தார். மனப்போக்குபடி வளர்ப்பதாக எண்ணி குழந்தையை பிடிவாதக்காரியாக வளர்த்துவிட்டாய் என்ற குற்றச்சாட்டு மனதளத்தில் வந்து தேங்கின. காலையில் தேவானையின் கணவர் ஆபீஸுக்கு புறப்படுகிற நேரம் பேனா மேஜை மீது இல்லாது தேடிய போது தந்தையின் பேனாவை கையில் பிடித்தபடியே கெக்களி கொட்டி சிரித்தாள் கலா. குழந்தை எடுக்கக்கூடிய பொருள் இன்னதுதான் என்ற வரமுறையே கிடையாது இந்த வீட்டிலே என்று இறைந்தவர் பேனாவை தந்துவிடும்படி கேட்டார். அவருக்கு கலா பதில் சொன்னாள், எனக்கு நிறைய எழுத வேண்டிய வேலை இருக்குப்பா, எழுதி முடித்ததும் சாயங்காலமாக தருவேன், இப்போ நீ ஆஃபீஸுக்கு போ என்று சமத்தாக பேசிய மகளை கட்டி அணைத்து மகிழ்வை தெரிவித்தாள் தேவானை. எனக்கு நிறைய எழுத வேண்டிய வேலை இருக்கிறது என்று கூறிய பெண்ணின் கற்பனை வனத்தை எண்ணி எண்ணி பெருமைப்பட்ட மனதிலேதான் அந்த சொல் சவுக்கடியாக விழுந்தது. குழந்தையை வளர்க்க தெரியாது, பிடிவாதக்காரியாக வளர்த்துவிட்டு இதில் பெருமை வேறா? எத்தனை அலட்சியமாக கேட்டுவிட்டார், எத்தனை அவமானமாக பேசிவிட்டார். அவளுக்கு குழந்தை வளர்க்க தெரியாதாமே. காலையில் தலையில் விழுந்த குட்டு குழந்தைக்கு சுரம் வந்து விட போகிறதே என்ற பயம். சுரம் வந்தால் அதற்கு அவளது கவனக்குறைவுதான் காரணம் என்று கணவர் சொல்ல போகும் பழிசொல் தரப்போகும் வேதனை எல்லாமாய் சேர்ந்து புது மனம் பெற்ற தேவானை குழந்தையை பரபரவென இழுத்து தலையை துவட்டி காய்ந்த உடை மாற்றினாள். அடுத்தாற்போல் அம்மா தன் கன்னத்தில் முத்தமிட்டு சமத்தா விளையாடு என சொல்லி பொம்மைகள் பக்கத்தில் உட்கார வைப்பாள் என எதிர்பார்த்த கலா திடுக்கிட்டாள். முகத்தில் ஏற்றிய கடுமையை கடுகளவும் குறைக்காமல் சாமான்கள் அறைக்குள் இழுத்து சென்று, ஐயோ அம்மா, இனிமே தப்பு செய்யலம்மா, அம்மா அம்மா, தாயின் கரத்திலே முகத்தை சாய்த்து தொங்கினாள். தேவானை வாயை திறக்கவில்லை. ஏன், குழந்தையின் முகத்தையே ஏறிட்டு பார்க்கவில்லை. அவள் வளர்த்த விதம் பிடிவாத குழந்தை. என்னென்னவோ வார்த்தைகள் சக்கரவட்டம் அடித்தது. குழந்தைகளின் விளையாட்டு உணர்ச்சியை புரிந்து கொள்ள தெரியாத மனிதர் என்ன மனிதர்? என் கலா பிடிவாதக்காரியா? யாருக்கும் அடங்காத குழந்தையா? இல்லை, என் கலா பிடிவாத குழந்தை இல்லை. அவள் அடக்க ஒடுக்கமானவள், என் சொல்லுக்கு அடங்கி நடப்பவள். மாலையில் அவர் ஆஃபீஸிலிருந்து வந்து பார்க்கட்டும், என் சொல்லுக்கடங்கி என் குழந்தை இன்று பகல் பொழுது அனைத்தும் தன் விளையாட்டு உணர்ச்சிகள் அத்தனையும் அந்த அறைக்கே அர்ப்பணித்து விட்டாள் என்று சொல்லப் போகிறேன். தாம் சொன்னது தவறாக போனதை நினைத்து தலை குனிந்து சிரிப்பார். சிரிக்கட்டுமே. அம்மா அம்மா, இனிமே இல்லைம்மா, உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறம்மா. 3 வயது குழந்தை பேச தகுந்தது. பேச தகாததையெல்லாம் பிதற்றி திரியும் வயது குழந்தை எத்தனை கண்ணியத்தோடு செய்து தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறாள். இந்த உயரிய பழக்கத்தை சொல்லி வைத்தவர் யார்? அவளுக்கு கிடைத்த பட்டமோ குழந்தை வளர்க்க தெரியாதவள். என்னிடம் மன்னிப்பு கேட்டு பயனில்லை, உன் அப்பா வந்த பின் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வெளியே வர வேண்டும். ஐயோ, அப்பா வரும் வரையா? சாயந்தரம் மட்டுமா? குழந்தையின் சொல்லிலே தொய்ந்த ஏக்கம் அவள் நெஞ்சிலும் பிரதிபலித்தது. ஆடித்திரியும் இனத்தென்றலை பிடித்து நிறுத்த முடியுமா? நிறுத்துவதுதான் நியாயமா? ஓடித்திரியும் இளங்கன்றை அறைக்குள் அடைத்தால் நீதியா? அதுதான் முறையா? பறந்து திரியும் பாலகியை கூட்டுக்குள் அடைப்பது நேர்மையா, பாபமில்லையா? குழம்பி தவித்த மனம் கேட்கும் கேள்விகளாலும் கழங்கிய கண்களுடன் முகம் கனிந்து
கவிந்து நின்ற குழந்தையின் ஏக்கம் நிறைந்த பார்வையாலும் அவள் உள்ளத்து உறுதியை அசைக்க முடியவில்லை. தன் உறுதி தளர்வதற்கு முன்னே இருக பற்றி இருந்த குழந்தையின் கரத்தை பலவந்தமாக இழுத்து கொண்டு அறைக்குள் தள்ளி வெளிக்கதவை இழுத்தாள். பின்னால் இருந்து பிஞ்சுக்கரம் கதவை மூட முடியாதபடி இழுத்தது. உனக்கு இத்தனை பிடிவாதமா என பிடிவாதத்தை பெற்ற முரட்டு மனம் முரண்டியது. 2 நிமிஷங்களில் தோல்வியுற்ற இளந்தளில் தரையிலே சரிந்தது. தோல்வியிலும் தோற்கடித்தவள் பெயரை உச்சரித்தவரே அம்மா என அலறியவாறு தரை மீது சாய்ந்தது. குழந்தை விழுந்த வேகத்தில் அறைக்குள் இருந்த 2 சாமான்கள் கலகலத்தன. பிடிவாதத்தை நிறைந்திருந்த தேவானையின் மனமும் கூட கலகலத்தது. அம்மா, இனிமே இல்லம்மா, இனிமேல் தப்பு செய்யலம்மா, இனிமே இல்லம்மா என்ற குரல் ஒளி தாயின் மனதிலே மோதி மோதி தடுமாற்றத்துக்குள் தள்ளியது. முடியாது, இன்றைக்கு அவள் பிடிவாதத்துக்கு செவி சாய்ப்பதே இல்லை. சமையல் கட்டுப்பக்கம் நகர்ந்து விட்டாள். பூமியை அதிரடிக்கும் இடியோசை ஓய்ந்த பாடில்லை. அம்மா, அம்மா என்ற அலறலோடு அரைக்கதவை பிடித்து குலுக்கும் நாதாங்கியின் ஓசையும் அடங்கிய பாடில்லை. தேவானையின் உள்ளத்து போராட்டமும் ஒடுங்கிய வகையில்லை. அம்மா என்ற கிண்கிணி நாதத்தோடு கலந்து வெளியாகும் சோக இசை பாசத்தின் நரம்புகளை நெருடி தேவானையின் வைராகியத்தை நெகிழ வைத்தது. ஆனால் தொடர்ந்து கதவை பிடித்து உழுக்கும் முரட்டு குணம், பிடிவாத சுபாவம் நாதாங்கியை கலகலக்க வைக்கிற வேகத்திலே பாசத்தை வழிமடங்க சென்று விடுகிறது. முன்னே வைத்த காலை சடக்கென பின்னிழுத்து கொள்வாள். இரக்கம் நிரம்பிய உள்ளத்துக்கும் அரக்கத்தன்மை வாய்ந்த உள்ளத்துக்கும் மாறி மாறி நடந்த போராட்டத்தில் இடையேயும் உணவுகளை பாத்திரத்தில் எடுத்து நிரப்பினாள். 2 கோமளக்கரங்கள் சின்னஞ்சிறு பிஞ்சு விரல்களால் நெய்க்கிண்ணியை எடுத்து கவிழ்க்கும் காட்சி, கெட்டியாய் பிசைந்த சாதத்திலே தயிரை கொட்டி கவிழ்க்கும் தன்மையும் கண்முன்னே வட்டமடித்தன. தாயார் எத்தனைதான் எடுத்து வைத்தாலும் நிறைவு காணாத கலாவின் அன்பு கரம், தந்தைக்கு உணவு பரிமாறும் காட்சியின் நினைவு கண்களில் நீரை நிறைத்தன. ஏன்தான் இத்தனை சுட்டியாக படைத்து விட்டானோ இறைவன்? மறுகணமே கணவரின் குற்றச்சாட்டுகள். இருக்கட்டும் இருக்கட்டும், அவளது பிடிவாத குணத்தையும் முரட்டு கொட்டத்தையும் அடக்கி விடுகிறேனா இல்லையா பார்ப்போமே என்று கலாவுக்கு முதல் பாடம். அம்மா, குழந்தையின் அழைப்பில் முரட்டுத்தனம் அடங்கி சன்ன குரலாக மாறியிருந்தது. அப்படி வா வழிக்கு என்று கருவிக்கொண்டாள் தேவானை. வெளியே மழையின் வேகம் சற்று அடங்கி ஓய்ந்திருந்தது. வீதியிலே மீண்டும் ஜனங்களின் நடமாட்டமும் ஆரவாரமும் தொடங்கிவிட்டன. சாப்பாட்டுக்காரி கமலம் கூடையுடன் வந்துவிட்டாள். கதவு தாளை விளக்கி தேவானை பாத்திரத்தை உயர்த்தினாள். கமலத்தின் கண்கள் எதையோ துழாவின. ஏனம்மா, கலாக்கண்ண எங்கேம்மா? நீங்கள் ஏன் சாப்பாடு தூக்கி வந்தீங்க? தினமும் சாப்பாட்டு பாத்திரத்தை தூக்க முடியாமல் தூக்கி வருவாள் கலா. அவள் கை உயரத்துக்கு சரியாக கமலம் குனிந்து கொள்ள பாத்திரத்தை கூடையில் வைத்துவிட்டு கூடைக்காரியின் கன்னத்தில் செல்லமாக தட்டிவிடும் அந்த சிங்கார பதுமையை தேடின. குழந்தை தூங்குறா, மழையிலே அலைய வேண்டாம்னு நான் தான் தூங்க வச்சிருக்கேன். தேவானை கூறிய பொய்யை நம்ப மாட்டாதவள் போல் உட்புறம் நோக்கினாள் கமலம். பரபரக்கும் பட்டாம்பூச்சி பகல் நேரத்தில் ஓய்ந்து தூங்குவதாவது என்ற சந்தேகம் மனதிலே வட்டமடித்தது. சுற்றுச்சூழலில் கண்களை சுழலவிட்டு கலாக்கண்ணை தேடி ஓய்ந்துவிட்ட கமலம். சரியம்மா, நான் வரேன். நேற்று கலாக்கண்ணு தாமரை கொடி வேணும்னு என்னிடம் கேட்டிருந்தா. இந்தாங்க, இதை குழந்தையிடம் கொடுத்துருங்க என்றாள். கொடியோடு துவளும் தாமரை முட்டை கையில் நீட்டிய அதே தருணம் வீட்டுக்குள்ளிருந்து அம்மா என்ற கலாவின் குரல் பரிதாபமாக ஒலித்தது. ஏம்மா, குழந்தை விழிச்சுக்கிட்டா போல இருக்கே, எடுத்துக்கிட்டு வாமா, என் கலாக்கண்ணை பார்த்துட்டு போகிறேன். வீட்டுக்கு வீடு, நீ இப்படி பொழுதை போக்கி கொண்டிருந்தா சாப்பாட்டுக்காக உன் வரவை நோக்கி காத்திருப்பவர்கள் கொட்டாவி விட வேண்டியதுதான். போ போ, சீக்கிரம் சாப்பாட்டை தூக்கிப்போ என்று விரட்டினாள். அம்மா, அம்மா என்ற குரல் அறைக்குள்ளிருந்து பீதியும் பயங்கரமும் கலந்து வந்து கமலத்தை பரபரப்புக்கு உள்ளாக்கியது. சரிதான் அம்மா, நீ எனக்கு புத்தி சொல்ல வந்தது. குழந்தை அம்மா அம்மான்னு அலறி துடிக்குது, அதை செவிகளை வாங்காமல் எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டியாக்கும். வழியை விடு, கலாக்கண்ணை பார்த்துட்டு போயிடுறேன். தேவானையின் மறுப்பையும் லட்சியம் செய்யாது வேகமாக குரல் வந்த திக்கு நோக்கி விரைந்தாள் கமலம். பதறி துடிக்கும் குழந்தையின் அவல குரல் உள்ளே, வெளியே தேவானையின் மன இறுக்கத்துக்கு காட்சியாக கதவிலே தொங்கிய கனத்த பூட்டு. கமலத்துக்கு என்னதான் தோன்றியதோ, ஏமா, குழந்தை பயத்தாலே அலறி துடிப்பது உன் காதலை விழல, இதுதான் குழந்தை வளர்க்கிற லட்சணமா என்று கேட்டுவிட்டு சும்மா நிற்காது கதவையும் திறந்து விட்டாள். இதுவரை அடக்கி வைத்திருந்த பிடிவாதமும்
வைராக்கியமும் எங்கேதான் பறந்து சென்றனவோ, இரண்டே எட்டில் பாய்ந்தோடினாள் தேவானை. அறைக்குள்ளே அங்கே அவள் கண்ட காட்சி, மயக்க நிலையை அடைந்து கொண்டிருந்த குழந்தை தன் பிஞ்சு கரத்தை உதறி துடித்ததோடு, அம்மா பூச்சிமா பூச்சி, ஐயோ அம்மா கடிச்சுடுத்துமா கலாக்கண்ணு கையிலே என்று அலறினாள். குழந்தையை வாரி அணைத்து கொண்டு அவள் காட்டிய திசையிலே பார்வையை வீசினாள். ஐயோ, ரோஜா மலர் செண்டை தீண்டிவிட்டு விரைந்து கொண்டிருந்த கருந்தேள் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள விரைந்து கொண்டிருந்தது. பெற்ற வயிறும் பெருங்குடலும் பதறி சுருண்டது. ஐயோ என் கண்ணே என்று அலறி துடித்தாள் தேவானை. கூடைக்காரி கமலம் முதல் வேளையாக தேலையடித்துவிட்டு டாக்டர் வீட்டுக்கு விரைந்தோடி அழைத்து வரும் வேளை, சுட்டியும் சுறுசுறுப்பும் நிறைந்த கலாவின் ஆவி சிறிது சிறிதாக ஒடுங்கிக் கொண்டிருந்தது. செக்க சிவந்த மலர்கரம் வழியில் வேதனை தாளாது பவளமாய் சிவந்து பொது பொதுவென உப்பி விட்டிருந்தது. கணத்து வீங்கிய அந்த கரத்தை தூக்கி குவித்து மேலே உயர்த்தி குழந்தை ஆண்டவனிடம் ஏதோ முறையிட்டு கொண்டது. ஆண்டவனே, ஒரு குழந்தையே வைத்து காப்பாற்ற தெரியாத, வளர்க்க முடியாத என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இனி வேறு குழந்தையை கொடுத்து இம்சை செய்யாதே. குழந்தை ஆவி ஒடுங்கி வந்த அந்த வேளையிலும் அதன் அறிவு ஒடுங்காத சொல்லை கேட்டு துடித்து விட்டாள் தேவானை. அறிவின் துடிப்பு அடங்கிவிட்டது. ஆனால் அது உதிர்த்து சென்ற சொல்லோ அழியாது ஆழ பதிந்து விட்டது தேவானையின் நெஞ்சிலே. இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே. கடைசியாக ஒரு சோகமான ஒரு இடத்துல தான் இந்த கதை முடிஞ்சிருக்கு. கடைசியில் எப்படியாவது அந்த குழந்தைய காப்பாற்றி விடுவாங்களோன்னு நினச்சேன். ஏன்னா கதையாக இருந்தாலுமே நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன தான் குழந்தைங்க வந்து சேட்டை பண்ணால் தான் குழந்தைங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி குழந்தைங்களோட சேட்டையை ரசிக்க வேண்டியதான். அந்த அதட்டல் கூட அன்பாக இருந்தால் நல்லது தான். ரொம்ப பிடிவாதமாக குழந்தைக்கு ஈடு கொடுக்குற மாதிரி அதுக்கும் மேலேயும் நம்ம பிடிவாதப்பட்டுக்கிட்டு குழந்தையை வந்து ரொம்ப தண்டிக்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். எப்போவுமே குழந்தை வந்து நம்ம கண் பார்வையில் இருந்துகிட்டே இருக்கணும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள்.